வணக்கம். வையை இரா தமிழ்ச்செல்வி. இன்றைக்கு இலக்கிய சிந்தனை வானதி பதிப்பகம் வெளியீடு 2004 ஆண்டின் சிறந்த சிறுகதைகள் கதை தொகுப்பு கழிவு. இந்த புத்தகத்திலிருந்து ஒரு சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க இருக்கின்றேன். அந்த கதையினுடைய தலைப்பு உங்கள் பேர் என்ன? ஆசிரியர் ஆரணி யுவராஜ். மனிதர்களுக்கு உலகிலேயே மிகவும் பிடித்தமான சொல் தத்தமது பெயர்கள்தான் என்று யாரோ சொல்ல எதிலோ படித்திருக்கிறேன். ஆனால் அனைவருக்குமே இது பொருந்தாது. என்னைப்போல் சில விதி விலக்குகள் இருப்பதுண்டு. உங்கள் பேர் என்ன என்கிற கேள்வி பலமுறை என்னை ரொம்பவும் சங்கடப்படுத்தி உள்ளது. அதிலும் பணியின் காரணமாக மாதத்தின் பாதி நாட்கள் ரயிலிலும் பஸ்ஸிலும் பயணிப்பவனுக்கு இது ஒரு சவால்தான். பக்கத்து இருக்கையில் வந்து அமர்கிறவனிடம் அந்த கேள்வி வராத வகையில் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். நாமும் அந்த கேள்வியை கேட்டுவிடக்கூடாது. கேட்டால்தானே பதிலுக்கு அந்த கேள்வியை கேட்பார்கள். இந்த ஒரு விஷயத்தில் இந்தியனாக பிறந்ததில் ரொம்பவே பெருமைப்படுகிறேன். காரணம், மற்ற நாட்டினரிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. முன்பின் தெரியாத இருவர் சந்தித்து கொண்டால் முதலில் தங்கள் பெயர்களை சொல்லி அறிமுகம் செய்து கொண்டு பிறகுதான் மற்ற விஷயங்களை பேசுவார்கள். நம்மிடம் பெரும்பாலும் அந்த முறையான தொடக்கம் இல்லை. ரொம்ப வெயிலாக இருக்குல்ல என்றோ, நீங்களும் சென்னை தானா என்றோ தான் ஒருவர் தொடங்குவார். எதிரே இருப்பவர் அதை நூல் பிடித்து பேச ஆரம்பிப்பார். அரசியல், சினிமா, அது இது என்று விரியும் பேச்சு பயணம் முடியும் வரை நடக்கும். இறுதியில் இறங்கியும் போய்விடுவோம். இறுதி வரை ஒருவர் பெயர் அடுத்தவருக்கு தெரியாமலே போய்விடும். இன்றும் அப்படித்தான். ரயிலில் நான் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தேன். கையில் சிறிய சூட்கேஸுடன் ஒரு காலை விந்தி விந்தி வந்த அவன் பெட்டியில் ஏறி என் இருக்கைக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தான். நான் சற்று நகர்ந்தேன். அவனை பார்த்து புன்னகை செய்தேன். அவனும் புன்னகை செய்தான். என்ன ஆச்சு காலுக்கு என்று கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி சின்ன ஆக்சிடெண்ட் என்றான். இது போதாதா? நூல் பிடித்து செல்ல ஆரம்பித்தோம். அடடா, எப்படி? ஸ்கூட்டரில் போயிட்டிருந்தேன். ஒரு சைக்கிள்காரன் திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணினான். பிரேக் பிடிக்கிறதுக்குள்ளே மோதி நானும் விழுந்து அவனும் விழுந்து. நம்ம ஆளுங்களுக்கு எதுலையுமே அலட்சியம்தான். எதிரில் வண்டி வருதா என்னன்னு பார்க்கிறதே இல்லை என்றேன். எங்களது பேச்சு சௌகரியமாக நீண்டது. எதிரே இருந்த இன்னொருவரும் சேர்ந்து கொள்ள வழக்கம்போல் விலைவாசி உயர்வில் ஆரம்பித்து நடிகையின் மார்க்கெட் சரிவு வரை பேசலானோம். தூளியில் தூங்கிக் கொண்டிருக்கும் தங்கை அழுவாள். அம்மா என்னை அழைத்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சென்று தங்கையை எடுத்து சமாதானம் செய்வாள், பால் கொடுப்பாள். அதே நேரத்தில் கடைக்கு யாராவது வருவார்கள், ஏதாவது கேட்பார்கள். அம்மா வாசல் பக்கமாக பார்த்து கொண்டேதான் இருப்பாள். பால் கொடுப்பதை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஓடி வருவாள். தங்கையின் அழுகை அதிகமாகிவிடும். பல சமயங்களில் கடையிலேயே அமர்ந்து பால் கொடுக்க வேண்டியதாகும். அந்த மாதிரி சமயத்தில் அம்மாவின் முகம் கோபமாக இருக்கும். கட்சி கட்சின்னு நாயா சுத்துறார், அப்படி என்னத்தை அள்ளிட்டு வரப்போறாரோ என்று முணுமுணுப்பாள். எந்த கட்சியில் எந்த தொண்டன் அள்ளி கொண்டு வந்திருக்கிறான்? போட்டுவிட்டு வந்தது தானே அதிகம். தங்களது வாழ்க்கை, முன்னேற்றம், செல்வம், இளமை என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு வருவதுதானே வழக்கம். அப்பாவும் அதையே தான் செய்தார். எனக்கு பெயர் வைத்ததும் அப்படித்தான். அது நாத்திகம் பேசுகிற கட்சி. கடவுளை கிண்டலடித்து நகைச்சுவையாக பேசி மக்களை கவர்ந்து கைத்தட்டல்களை பெறுவார்கள். வறுமையில் உழலும் ஏழைகளுக்கு தங்களது இல்லாமையை நினைத்து வெட்கமாக இருந்தது. தங்களது இந்நிலைக்கு காரணம் கடவுள்தான் என்று அவர் மீது கோபம் இருந்தது. அதனால் அவரை ஒருவர் கேலி பேசுவதை கேட்டதும் உள்ளூர ஒரு திருப்தி, கைகளை தட்டினார்கள். அப்பாவும் தீவிர நாத்திகராக இருந்தார். வீட்டில் ஒரு கடவுள் படம் கூட இல்லை. யாரோ ஒரு பிரச்சார பீரங்கி ஊருக்கு வந்து மேடையில் முழங்கினாராம். அப்போது நான் பிறந்து 1 வாரம் ஆகியிருந்ததாம். என்னை தூக்கி கொண்டு போய் நான் ஒரு பேரை முடிவு செய்திருக்கேன், அதை உங்கள் வாயால் வைக்கணும் என்றாராம். அதுக்கென்ன வச்சுட்டா போச்சு, என்ன பெயர்? ராவணன். அதுதான் என் பெயர். அந்த பெயரை வைத்ததில் அம்மாவுக்கு கோபம். அப்பாவோடு சண்டை பிடித்திருக்கிறாள். அப்பா ரொம்பவும் உறுதியாக இருந்திருக்கிறார். உறவுகள் வாய்க்குள் சிரித்து கொண்டன. பள்ளியிலும் அதே பெயரைத்தான் அப்பா பதிவு செய்தார். சக பையன்கள், டேய் 10 தலை ராவணா, மிச்சம் 9 தலை எங்கேடா என்று கிண்டல் அடிப்பார்கள். வீட்டுக்கு வந்து அழுவேன். எனக்கு ஏமா அந்த பெயரை வச்சிங்க? எல்லாம் உன் அப்பா வேலை, போய் அந்த மனுஷனையே கேளு என்பாள் அம்மா. அம்மா எப்போதும் அந்த பெயரில் அழைத்ததில்லை, ராஜா என்றுதான் கூப்பிடுவாள். காலம் ஓடியது. எனக்கு பெயர் வைத்த எம்எல்ஏ அடுத்த தேர்தலில் இடம் கிடைக்காததால் கட்சி மாறி அதிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி தேசிய நீரோட்டத்தில் கலந்து அமைச்சராகிவிட்டார்.
சமீபத்தில் அவர் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிரிப்புடன் கோபுர கலசத்திற்கு பால் ஊற்றுவதை நாளிதழில் புகைப்படமாக பார்த்தேன். அப்பாவின் கட்சி மட்டும் என்னவாம், அதுவும் நிறையவே மாறியிருந்தது. அதன் தலைவர் ரகசியமாக பூஜை செய்வதாக பேசிக்கொண்டார்கள். அப்பா தம்மை தொலைத்திருந்தார், நிறைய இழந்து விட்டார். மளிகை கடையில் பெயருக்கு சோப்பு, மஞ்சள், குங்குமம், மிட்டாய் என்று கொஞ்சமே சரக்கு இருந்தது. இப்போது அப்பா நீண்ட நேரம் கடையில் இருக்கிறார், ஆனால் வியாபாரம் இல்லை. கடையை கொஞ்சம் நவீனப்படுத்தி சரக்குகளை வாங்கி போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும்பா. நான் பணத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று முன்பு கேட்டேன். வேணாம்டா, என்னால் முன்ன மாதிரி ஓடியாட முடியலை. நீயோ வேலைக்கு போகிற, எனக்கு அப்புறம் யார் செய்ய போகிறா? எதுக்கு அனாவசியமா? இதுவே போதும் என்று சொல்லிவிட்டார். அப்பா இப்போதெல்லாம் செய்தித்தாள்களில் கூட அரசியல் விஷயங்களை பார்ப்பதில்லை, சுத்தமாக வெறுத்து போயிருந்தார். திடீரென ஒரு நாள் கேட்டார், என்னமோ கெஜெட்டாமே, அதில் எழுதி பெயரை மாற்றிக்கலாம்னு கேள்விப்பட்டேன், நீ உன் பெயரை மாற்றிக்கிறியா? நான் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் முகத்தில் இருப்பது குற்ற உணர்ச்சியா வேறு ஏதாவதா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. வேணாம்ப்பா, பெயரை மாற்றுறதுனால எல்லாம் மாறிடுமா என்றேன். இந்த வார்த்தைகளை சொன்னதில் மனதில் ஒரு குரூர திருப்தி, உள்ளே படிந்துள்ள ஒருவித பழிவாங்கல். இதற்காகத்தான் சங்கடங்களையும் சகித்து கொண்டு அந்த பெயரை சுமக்கிறேனோ என்று நினைக்கையில் கொஞ்சம் வெட்கமாகவும் இருக்கிறது. ரயில் நின்றது. பக்கத்தில் இருந்தவன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டான். ஓகே சார், போயிட்டு வரேன், உங்கள் பெயரை கேட்கவே மறந்துட்டேன் என்று சிரித்தான். வழக்கம் போல் மனதில் சங்கட பந்து மோதி மெல்ல வார்த்தையை கசியவிட்டது. ராவணன் என்றேன். அவன் கண்களில் திகைப்பை எதிர்பார்த்தேன். இல்லை, மாறாக மெல்ல புன்னகை செய்தான். உங்கள் அப்பா ஏதாவது கட்சியின் தொண்டரா என்று கேட்டான். எனக்கு ஆச்சரியம். ஆமாம், உங்களுக்கு எப்படி? அவன் மாறாத புன்னகையுடன் சொன்னான், என் பேர் துரியோதனன். நன்றி.